தெருவோரங்களை விற்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்குறது, சரியா மூடித்தனாம இருக்கிற சாப்பாடெல்லாம் வாங்குறது, கண்ட இடத்துலையும் போய் சாப்பாடெல்லாம் வாங்குறது. காலரா நோய் என்று சொன்னால் என்ன? சரியான சீட்டை எடுக்காமட்டா மரணம் வரைக்கும் போகக்கூடியது தன்னுடைய நோய் தான் இந்த கொள்ளது. பெரும்பாலும் இந்த நோய் சிறார்களை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி இந்த கூற்று ஒரு நம்பகத்தக்க ஒரு கூற்றாக இருக்குது. வாந்தி பேதி போக 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 பிள்ளைகளை வந்து டீஹைட்ரேஷனாக வந்து நீரிழப்பு வந்துடுது. காலரா நோய் ஏற்படுவதற்கான காரணிகள் என்னவாக இருக்குது? திருவிழாக்கள் அப்படியான நேரங்கள் எல்லாம் தொற்றுக்கு வாய்ப்பு இருக்குது. காலரா நோய்க்கான உணவுகள் என்று சொல்லி என்ன மாதிரியான உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம்? இப்போ ஃப்ரிட்ஜில் ஒன்றே போடுறது, அப்புறம் அதை அப்படியே வெளியில் எடுத்து வைக்கிறது, கூழாறினோன்னா அப்படியே சாப்பிட்றது தான் இப்போ எல்லாட்ட கல்ச்சர். இப்போ என்ன மாதிரியான காலப்பகுதியில் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக காணப்படும்? இந்த மழை நேரங்களில் அப்படியான நேரங்களில் வரும். இப்போ இந்த டைமில் இந்த திருவிழா நேரம், கோயில் நேரங்கள் எவ்வாறான அறிகுறிகள் நாங்களே வந்து சுயமாக கண்டறியக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு கருண்டு தினம் போனாலே நாங்கள் சோர்வடையினாங்க தொடர்ந்து போய் கொண்டிருக்க இவ்வளோ ஒரு பிரச்சனையை அது உண்டு பண்ணும். வைத்தியசாலைக்கு சேர்ந்து தான் இந்த நோய்களை குணப்படுத்தணும். வீட்டில் நாங்கள் ஏதாவது வைத்தியம் பார்க்கலாம். சின்ன தொட்டாலே இப்படி நிற்கிற அப்படி ஒரு நீரிழப்பு வரும். அதான் வந்து உடம்புல உள்ள அவ்வளோ நீச்சத்துமே வெளியேறி வணக்கம் உறவுகளே. மற்றும் ஒரு அகத்தியம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு சந்தோஷமாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரமும் பல்வேறுபட்ட நோய்களை பற்றியும் பல்வேறுபட்ட மூலிகைகளை பற்றியும் வந்து உங்களோட வந்து கலந்துரையாடி அது சார்ந்த விஷயங்களை வந்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்க்கிறது வளமை. அந்த வகையில் இன்றைய தினம் இந்த காலரா என்று சொல்கிற இந்த நோயை பற்றின பல்வேறுபட்ட விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக ஆயுர்வேத மருத்துவரான பிரம்மி அனுஷன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கீங்களா? சரி, காலரா நோய் என்று சொன்னால் வந்து நிறைய இடங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல்வேறுபட்ட நபர்களுக்கு வந்து இந்த காலப்பகுதியில் தொற்றக்கூடிய ஒரு நோயாக வந்து இருக்குது. அந்த வகையில் காலரா நோய் என்று சொன்னால் என்ன? காலரா நோய் என்றது ஆங்கிலத்தை கொலரா நோய் என்று சொல்கிறது. அது வந்து பார்த்தீங்கன்னா விப்ட்ரியோ கொலரி என்று சொல்லி ஒரு பாக்டீரியாவால் தான் அதில் தொற்று ஏற்படுறது. அதுலேயும் ஒரு மனிதருக்கு மனிதர் தொற்றக்கூடிய ஒரு நோய். அதாவது வந்து உணவால் இருந்தாலும் சரி, மலத்தாலையால் இருந்தாலும் தொற்றக்கூடிய ஒரு நோய் தான் இந்த கொலரா. இப்போ கொலரா பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளை பாதிக்குதா, பெரியாக்களை பாதிக்குதாண்டா, எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு நோய். கொலராவில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், அதில் நீரிழப்பு கூடுதலாக இருக்கிறதால சரியான சிகிச்சை எடுக்காமட்டால் மரணம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு தன்மையுடைய நோய் தான் இந்த கொலரா. சும்மா பேச்சு வழக்கில் பார்க்க கொலரா வாந்தி பேதி என்ற ஒரு கதையைத்தான் கட்டாயம் சொல்லுவீங்க. வாந்தி பேதி என்றால் என்ன, ஒரு பேதியாகிற தன்மை ஒன்று இருக்கும். அண்டு வாந்தி பேதி, அதாவது வந்து வாந்தியும் இருக்கும் பேதியும் இருக்கும். வயிற்றில் வந்து சரியான நோய் இருக்கும், அடி வயிற்றில் நோய் இருக்கும், அடி வயிற்றில் குடைச்சல் இருக்கும். மேலம் போய் 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 இல்லாத ஒரு கட்டமாக போகிற அளவுக்கு அந்த நோயின் தீவிரத்தன்மை இருக்கும். இப்போ நாங்கள் இந்த கொலரா வந்து பார்த்தோம்னா ஏன் தொற்றுது அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுலேருந்து நாங்கள் பாதுகாத்த கொள்ளாமா, இல்லாத கொலரா கட்டாயம் எல்லாரையும் தாக்குமா? இப்போ சில நோய்க்கு வந்து கட்டாயம் நாங்கள் எல்லாருமே ஆளாக வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரலாம். ஆனால் சில நோய்களை பார்த்தா நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். எந்த சந்தர்ப்பங்களில் வர்றது அப்படியான விஷயங்கள் நிறைய இருக்குது கொலரா சம்பந்தமாக. சரி, இந்த நிறைய பேருக்கு ஏற்படுதுன்னு சொல்லிங்க. நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, பெரும்பாலும் இந்த நோய் சிறார்களை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி இந்த கூற்று ஒரு நம்பகத்தக்க ஒரு கூற்றாக இருக்கா? அதில் உண்மை இருக்குது. இந்த உணவால் பாதிக்கப்படுற இப்போ சின்ன பிள்ளைகள் வந்து இந்த தெருவோரங்களில் விற்கிற சாப்பாடு, மேட்ட இப்போ ஸ்கூலில் சாப்பாடு பண்ணி சாப்பிடுவினம் அப்படியான சந்தர்ப்பங்கள். மெலத்தொற்றால் தொற்றதாக இருக்கிறதால சில பேர் மேலம் கழிச்சா பிறகு கை கழுவுறதில்லை. அப்படித்தான் கழுவுறதா இருந்தாலும் சும்மா ஒரு வாஷ் பண்ணி போட்டு அதுக்கான சரியான ஒரு வாஷையோ ஒரு சோப் போட்டு கழுவாமல் இருக்கிறது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு சுகாதாரம் சரியான மெயின்டைன் பண்ணப்படாதால பிள்ளைகளுக்கு தொற்று வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மற்ற சின்ன பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள மாட்டோம். இந்த சாப்பாடு வேண்டாம், தெருவோரத்தில் விற்கிறது, ஈ இல்லை எல்லாம் மொய்க்கிறது அப்படி இருந்தாலும் பிள்ளைகளை தான் கேட்க மாட்டினோம். அப்படியே சில பிள்ளைகளை அடம் பிடிச்சி சாப்பிட்டு தான் தேவையில்லா வருத்தத்துக்கு உள்ளாகிறது. சிறார்களை தொற்று பண்ணுறது உண்மையான கூட்டு தான். கட்டாயம் நம்ம உடலில் வந்து நோய்கள் ஏற்படுதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணிகளால் தான் வந்து இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த காலரா நோய் ஏற்படுவதற்கான காரணிகள் என்னவாக இருக்குது? கொலரா ஏற்படுறதுக்கு முதல் காரணம் வந்து பாக்டீரியாவெல்லாம் ஏற்படுறது. இருந்தாலும் சில காரணங்கள் இருக்குங்கிற சுகாதார நடைமுறைகள். அதாவது வந்து இந்த நாங்கள் குடிக்கிற பானங்களில் கூட இந்த ஐஸ் கட்டியை நிறைய போட்டு குடிக்கிறது, மற்ற தெருவோரங்களை விற்கிற ஐஸ்கிரீமெல்லாம் வாங்குறது, சரியா மூடி பராமரிக்காத சாப்பாடெல்லாம் வாங்குறது, கண்ட இடத்துலையும் போய் சாப்பாடெல்லாம் வாங்குறது அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. மற்ற சரியான இப்போ ஒரு கடையில் இருந்தாலும் அந்த கடை சரியாக மெயின்டைன் பண்ணப்படுதான்னு தான் அதை பார்க்க வேணும். நாங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்களோட சாப்பாடெல்லாம் சரியாக மூடி வைக்காமல் பட் எங்களோட மலசில கூடங்களில் சில பராமரிப்பு இல்லாமல் சில மலசில கூடங்களோட வீட்லேருந்து சரியான ஒரு கேப் இருக்கணும் என்ன இருக்கிறதுக்கு அதில் நாங்கள் போய் வந்தாலும் அதில் கை கழுவாமல் திருப்ப வந்து சாப்பாடில் அலையிறது குழந்தைகளை தூக்குறது அப்படியான விஷயங்கள் மெயின் வந்து சுகாதார பிரச்சனை கட்டாயம். அதையும் தாண்டி எங்கள் உடம்பு வந்து நாங்கள் எதிர்ப்பு சக்தியில் வீக்காக இருக்கிறோம்னாலும் அந்த நோய் எங்களை இலகுவாக பெற்றிக்கொள்றதுக்கான சந்தர்ப்பமும் இருக்குது. நாங்கள் அப்படியான உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருக்க வேணும். மற்ற இந்த பொது இடங்களில் இருக்கிற குடிநீர் இப்போ முனிசிபல் ஏரியாவில் எல்லாம் அந்த குடிநீர் இதெல்லாம் இருக்கும் தானே, இப்போ அதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ணப்படாமல் ஒரு கப்பையை எல்லாரும் பாவிப்பு நம்ம அதிலேயே குடிச்சிட்டு போகிறது. மற்ற இப்போ திருவிழாக்கள் அப்படியான நேரங்கள் எல்லாம் தொற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தண்ணீர் பந்தல் அது இதுல போய்க்குள்ளே எல்லாருமே அதை பாவிப்பினோம். இப்போ அந்த சந்தர்ப்பங்களாக இந்த கொலராவாருக்கான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. ஒன்று நாங்கள் அப்படியான சந்தர்ப்பங்களை தவிர்க்க வேணும், இல்லைன்னாலும் நாங்கள் அதுக்குரிய பாதுகாப்போடு அதில் செய்ய வேணும். குறிப்பாக குழந்தைகளுக்கு மரணம் வரைக்கும் போகிறக்கான சந்தர்ப்பம் எப்படின்னா வாந்தி பேதி போக 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 பிள்ளைகளை வந்து டீஹைட்ரேஷனாக வந்து நீரிழப்பு வந்துடும். அதுக்கு அகெயின்ஸ்டாக தண்ணி குடிச்சுக்கொண்டே இருக்க வேணும். ஆனால் சின்ன பிள்ளைகளையும் குடிக்க மாட்டினோம். அதால் உடனே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறது நல்ல அட்மிட் பண்ணினா சிலையினாலேயோ அப்படியான இடத்துல நீராகாரங்கள் உள்ளே போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதில் வந்து சரியான மெயின்டைன் பண்ண வேணும். அதாவது வந்து முகாமைத்துவம் சரியான முக்கியம். கொரோனாவில் பாதிக்கப்பட்டு அந்தால தனிமைப்படுத்தி அந்தால சரியான முறையில் பராமரித்தா தான் இன்னொரு ஆளுக்கு வர தொற்றிலேருந்தும் தவிர்க்கக்கூடியா இருக்கும். அந்த பிள்ளையும் நாங்கள் காப்பாற்றக்கூடியதாக இருக்குது. ஒரு நோய் ஏற்பட்ட ஒருவர் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும்? ஓ, எனக்கு கொலோரா வந்துட்டுன்னு சொன்னால் நான் முதலாவது கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து அடுத்தவ தொற்றுக்கு நான் காரணமாக முதல் இருக்கக்கூடாது. அதால் நானே இந்த பாட்டில் ஒதுங்கி இருக்கிறது நல்ல. அடுத்து பார்த்தா தண்ணி நீரிழப்பு வந்து நிறைய இருக்கிறதால தண்ணி அடிக்கடி குடிச்சு கொண்டே இருக்க வேணும். அதை வந்து அந்த அரிசி வடித்த தண்ணியாக இருந்தாலும் சரி, நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு நிறைய சொல்கிறாங்க இந்த நெல்லுப்பொறி தண்ணி. இப்போ அதெல்லாம் இப்போ அருவி போச்சு. இப்போ நெல்லுப்பொறி தண்ணியெல்லாம் இல்லை. இப்போ பிள்ளைகளுக்கு வருத்தம்னா உடனே பேரண்ட்ஸ் வந்து சோடாக தான் மணி கொடுப்பினோம். அப்படி தான் இந்த இப்போ கல்ச்சர் வந்துட்டு. இப்போ அந்த பழைய நெல் பொறி தண்ணி நெல்லை பொறிச்சு அதில் இதை அவிச்சு அந்த தண்ணி எடுத்து அதெல்லாம் பிள்ளைகளுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் குடிச்சிட்டு வரைக்குள்ள. அதெல்லாம் செய்யாமல் திருப்பவும் கொலரா உள்ள பிள்ளைக்கு சோடாவே மணி கொடுத்து அந்த கொலராட தன்மை இங்கே வரைக்கும் போகும். அப்படியான மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறது நல்ல. நிறைய நீராகாரங்கள் எவ்வளோ அவங்களுக்கு எடுக்கலுமோ இழப்பு ஏற்பட நீராகாரத்தில் வந்து குறைவைக்கக்கூடாது. அது மாதிரி உப்பு லெவலையும் பார்த்துக்கொள்ள வேணும். ஹாஸ்பிட்டலில் போனால் கட்டாயம் ஜீவனி கொடுக்க சொல்லுவேணும். ஜீவனி எடுக்கக்குள்ள அதில் உப்புண்ட தன்மையெல்லாம் இருக்கிறபடியாக பிள்ளையோ நாங்களே இருந்தாலும் சரி கலைக்க மாட்டோம். ஒருக்கா 2 தரம் போனாலே நாங்கள் சோர்வடையினாங்க தொடர்ந்து போய் கொண்டிருக்க இவ்வளோ ஒரு பிரச்சனையும் அது உண்டு பண்ணும். அது மாதிரி நாங்கள் அந்த சாப்பாடு வெளிச்சாப்பாடில் எடுக்காமல் வீட்லேயே சமைச்ச சாப்பாடில் சாப்பிட்ற அதிக காரம் அதிக உப்பு அதிக புளி அப்படியானதை சேர்க்காமல் ஒரு லைட்டான சாப்பாடு. ஏன்னா அந்த நேரம் தான் பசி சில நேரம் ஆசையில் கூடி இருக்கலாம் சாப்பிடணும் மாதிரி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரியான ஆகாரங்கள் ஒரு மெல்லிய பிளேன் கோப்பியோ. இப்போ சில பேர் பார்த்தா பாலை உடனே பிள்ளைகளுக்கு கொடுக்குறது எல்லாம் பாலை கொடுக்க கொடுக்க இன்னும் போகிறது கூடிக்கொண்டு தான் போகும். அப்படியான சந்தர்ப்பங்களை பார்க்க வேணும். இந்த பால் குடிக்கிற இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காய்ச்ச வேணும். இப்போ சில பேர் பச்சை பால் குடிக்கிற அப்படியே பழக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. கதைக்குள்ளே சொல்லுவேன் சத்து எல்லாம் போயிடுமான்னு சொல்லி சுண்டை விட மாட்டாங்க. சுண்டை காய்ச்சறது இல்லை. உண்மையில் மண்பானையில் சுண்டை காய்ச்சி வைக்கிறதா அந்த சரியான முறை ஒரு பால் காய்ச்சறதில்ல. அப்போ அப்படியான விஷயங்கள் செய்யக்கூடாது. அதில் கிருமி வந்து அழிகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை தானே. மேட்டா காய்கறிகளையும் பார்த்திங்கன்னா அந்த அசுத்தமாக வழிதறிவில் எல்லாம் வச்சு வித்து கொண்டிருக்கீங்கள இலையானல் எல்லாம் மொச்சு கொண்டு தானே இருக்கும். அப்படியான மரக்கறியில் வேண்டி கொண்டு வந்து நாங்கள் சமைக்கக்குள்ளே அப்படியே அந்த வீட்டுக்கு அந்த தொற்று போயிடும். ஏட்டா இப்போ சில இப்போ பச்சையை சாப்பிட்றதுல ஆரோக்கியம் இருந்தாலும் எல்லாம் நாங்கள் பச்சையை சாப்பிடக்கூடாது. ஒன்று சுடுதண்ணியில் கழுவியோ இல்லை மெல்லி ஒரு வேக வச்சோ அப்படியே சாப்பிட்றது தான் உண்மையில் நல்ல மெயினாக கிருமி தொற்று வாரக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. மெட்டா பிள்ளையை தனிமைப்படுத்தி மெட்டா சரியான தூக்கம் கட்டாயம் அவசியம். அந்த சந்தர்ப்பங்களில் தூக்கங்கள் வந்து வராமல் இருக்கிறக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றா வயிறு உழைவுன்னு சொல்கிற வயிறு உழைஞ்சு 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 பிள்ளைக்கு நித்திர கொள்ளவே முடியாத தன்மை ஒன்று இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் அந்த முகாமைத்துவம் சரியான முக்கியம். அந்த பேஷண்ட்டை பார்க்குற ஆள் வந்து ஒரு வீட்டில் இருக்கிற அம்மா மகளே பிள்ளைக்காக இருந்தால் அம்மாவோ இல்லை அம்மாக்கா இருந்தால் வீட்டை பராமரிக்கிற ஆக்களோ அந்த மேனேஜ்மெண்ட் சரியாக இருக்க வேணும். சுகாதாரம் சரியான முறையில் பேணப்பட வேணும். கழிவறைக்கு போட்டு வந்தால் சரியாக கை கழுவுறது கால் கழுவுறது இப்போ சில பேர் அப்படியே கலவாக வந்து கலைச்சி வருத்தமே இல்லாதண்டு படுக்கிற சந்தர்ப்பங்களும் இருக்குது. மற்ற இருக்கிற இடங்களையும் வடிவெல்லாம் க்ளீன் பண்ணி டெட்ரோலோ அப்படியானது போட்டு க்ளீன் பண்ணி என்றால் அடுத்த வீக் அந்த தொற்று வராமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். குறிப்பாக பார்த்தா இந்த பச்சை சாப்பிட்ற பழக்கங்கள் கொஞ்சம் விட வந்து பச்சை முட்டை குடிக்கிறோம் இப்படியெல்லாம் மங்களவாக வந்து சொல்கிற கதையெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு முட்டையினாலும் ஒரு அரியவியல் போடிக்குள்ளே அதில் வர கிருமிகள் வந்து அழிகிறக்கான ஒரு ஓரளவு சந்தர்ப்பத்தையாவது இல்லை கிருமின்ற தாக்கத்தை நாங்கள் கொஞ்சம் குறைக்கலாம். அந்த விஷயங்கள் நாங்கள் கவனித்து கொள்ளணும். இப்போ சிலரை பார்த்தா வாழைப்பழத்தையும் கழுவிட்டு சாப்பிட்ற ஆக்கள் எல்லாம் இருக்கணும், அவ்வளோ மோசமான ஆக்கள் கூட இருக்கணும். உண்மையிலையும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு டீப் தேவையில்லை, இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் ஒரு சூடு பண்ணி எடுத்து சாப்பிட்றது நல்ல. ஆக மோசமான சில பேர் சுகாதாரத்தை ஆக உச்சமாக கடைப்பிடிக்கிறது. இப்போ ஆக உச்சமான சுகாதாரங்களையும் சில பிரச்சனைக்கு வழிகொள்கிறதாயும் போயிடும். இப்போ நாங்கள் ஒரு அளவில் எங்களோட நாட்டோட ஒத்து போகக்கூடியதாயும் எப்பவும் ஒரு க்ளீனாயும் மற்ற கிருமிகள் எங்கள்கிட்ட வராமலும். இப்போ இந்த தின்பண்டங்கள் அந்த கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸுக்குள்ளே அடைச்சி தின்பண்டங்கள் இருக்கும் தானே, அந்த தேன் முறுக்கு அப்படியான இதுகள். அப்போ அது அவையில் அப்படியே அதையும் கையில் வச்சு எடுக்கிறாங்க. இப்போல்லாம் பிஹெச்ஐ நிறைய இறுக்கங்கள் கொண்டு வந்துட்டோம், அந்த கையில் கவர் எல்லாம் போட்டு தான் அந்த இதில் எடுக்கலாம். வந்து அப்படி செய்வினம் சில டக்குன்னு அவசரத்தில் அப்படி எடுத்து போட்டுடி நம்ம இப்போ அதெல்லாம் அந்த தொற்றுகள் வாருது. எடுத்து போடுறதில்ல, அதை தயாரிக்கிற இடத்துலையும் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதான். அப்படியான உணவுகள் இல்லாமல் நாங்கள் எதையுமே நாங்கள் வீட்டுங்கிற கண்பட நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது, அதாவது வந்து சமைச்சு சாப்பிட்றது இந்த பச்சை எடுக்காமல் அரியவியல் எடுக்காமல். மற்றது மிக கவனம் வந்து இந்த சூடான சாப்பாடுகள் எடுக்கிறது. இப்போ ஃப்ரிட்ஜில் ஒன்றே போடுறது, அப்புறம் அதை அப்படியே வெளியில் எடுத்து வைக்கிறது, கூழாறினோன்னா அப்படியே சாப்பிட்றது தான் இப்போ எல்லாட்ட கல்ச்சரும். இப்போ அதெல்லாம் கிருமிகள் போடுறதுக்கு இந்த வாய்ப்பும் இல்லை. நாங்கள் இப்போ நல்லா சூடாக்கி சாப்பிட்டு பழக வேணும். இதையும் சூடாக்கின பிறகு எடுத்துக்கொள்கிற பழைய சாப்பாடில் சாப்பிடாமடுறது, மற்ற சாப்பாடில் சரியாக மூடி வைக்காமல் அப்படி அப்படியே வச்சுட்டு ஓடுறது. சில வீட்டில் அவசரங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் கடைப்பிடிச்சா நோய் வந்தாலும் பராமரிக்கலாம், இல்லை எங்களை வராமல் தடுக்கிறக்க எப்பவும் வராமல் தடுக்கிறதா நெல்லை வந்து அப்புறம் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட ஒன்று இல்லை. அப்படி நாங்கள் இந்த கொலரா வந்து சரியான முகாமைத்துவம் கட்டாயம் தேவை. நாங்கள் வந்து இப்போ வீடுகளில் சும்மா தானே இருப்போம் பெரும்பாலும். அந்த டைமில் வந்து கிரேவிங்ஸ், அதாவது சாப்பிடுவதற்கான தூண்டுதல் வந்து இருக்காது. ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது தான் யாராவது சாப்பிட்றத பார்த்துட்டு நம்மளுமே சாப்பிடணுமென்ற ஒரு தூண்டுதல் இருக்கும். அதை நாங்கள் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த காலரா நோய்க்கான உணவுகள் என்று சொல்லி என்ன மாதிரியான உணவுகளை நாங்கள் சாப்பிடலாம்? அது உண்மைதான். இப்போ வீட்டில் எல்லோரும் சாப்பிடக்க அப்படி ஒரு ஆசை வரலாம். அதுதான் நான் முதலே சொன்னால் அவையில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்ல. அதுக்காக இப்போ பிள்ளை பார்த்துருக்கு நாங்கள் சாப்பிட்றது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நாங்கள் இப்போ ஒரு நல்ல வாசமான ஒரு பொரியலோ அல்லது குழம்போ தான் சாப்பிடக்க பிள்ளைக்கு அந்த தூண்டல் வரும் நீங்கள் சொன்ன போல். இப்போ நாங்கள் அதில் அவைகளுக்கு கிட்டேருந்து சாப்பிட்றது தவிர்க்கணும். மெனோயியல் ரீதியாகவும் நாங்கள் அப்படி அவையில் தூண்டுறக்கான செய்யக்கூடாது. அவையில் பார்த்தா நீராகாரம் தான் உண்மையில் நெல்லாம். அதுலேயும் அரிசி மாடியப்பம் ஒரு மெல்லிய சொதி பெரிய தேங்காய்பால் எல்லாம் பாவிக்கக்கூடாது. அப்படியான ஒரு மெல்லிய லைட்டான சாப்பாடு. இப்போ இங்கேயே பார்த்தா பானை வாட்டிட்டு கொடுக்குற ரஸ்க் போன்ற சாப்பாடுகள் கொடுக்குறது, காஞ்ச உணவுகள். பட் இளநீ எல்லாம் மாலை உடனே கியோ பண்ணக்கூடியது இளநீ கொடுக்கலாம். மற்றபடி இந்த பிஸ்கெட் அப்படி ஏதாவது மூட்டை சாப்பாடுகள் உண்மையில் கொடுக்கக்கூடாது. நாங்கள் சின்ன சின்ன சாப்பாடு இப்போ அவையால் உண்மையில் ஒரு கிரேவிங் இருந்தாலும் சாப்பிடக்கூடிய நிலையில் இருக்காது. அப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் அதுக்கு மேலால் திருப்ப வாந்தி ஆகிக்கொண்டே இருக்கும். அதுதான் அது ஒரு சிறுகுடலில் வர ஒரு அலர்ச்சி தானே இந்த கொலோரா. இப்போ கட்டாயம் நீங்கள் இன்னும் சாப்பிட்டாலும் வெளியேட்டு தான் நிற்கும். அதுலேருந்து மீள்றதுக்கு நிறைய நாள் எடுக்கும். உடனே நாங்கள் நினைச்சோன்னா அந்த நோயை நிப்பாட்டி மேலே வரக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆக வயிற்றுப்போக்கள் கூடிச்சென்றா அதுக்கிட்ட மருந்துகளை எடுத்து நாங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம். இருந்தாலும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்க மட்டும் போய்கொண்டு தான் கட்டாயம் இருக்கும். இப்போ என்ன மாதிரியான காலப்பகுதியில் இதனுடைய தாக்கங்கள் அதிகமாக காணப்படுது? கொலரா வந்து இந்த மழை நேரங்களில் அப்படியான நேரங்களில் வரும். மற்ற இப்போ இந்த டைமில் இந்த திருவிழா நேரம், கோயில் நேரங்கள் அப்படியான நேரங்களெல்லாம் தொற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த தண்ணீர் பந்தலண்டெல்லாம் போட்டு அது சரியாக மெயின்டைன் பண்ணாமல் விட்டால் இப்படியான வருத்தங்கள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற வீட்லேயும் அந்த கழிவு நீர்கள் ஒழுங்காக போகிறதுக்கான வழிகள் அப்படியான இடங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்கணும். வீட்டுண்ட சுத்தம், புது வீடு பழைய வீடுன்றது வேறு, வீட்டுண்ட சுத்தம் பண்ணுறது கட்டாயம் என்ன. இப்போ அதிலெல்லாம் பார்த்துக்கொள்ளணும். தண்ணியில் தங்கி நிற்கிறது அப்படி எல்லாமே அசுத்தம் தானே. அப்படி ஈயல் மொய்க்கிறது, இலையானல் வாரது, அப்படி எப்படி தான் இந்த வருத்தங்கள் மேலும் மேலும் போய்கொண்டிருக்கு. எந்த நோயை எடுத்தாலுமே ஆரம்ப கட்டங்களில் அறிகுறிகளை வச்சு நாங்கள் வந்து இதுதான் இந்த நோய் என்றதை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த காலரா நோய் உடலில் இருந்தால் எவ்வாறான அறிகுறிகள் நாங்களே வந்து சுயமாக கண்டறியக்கூடிய மாதிரி இருக்குது? இப்போ கொலராவில் வந்து என்னென்றால் இப்போ அறிகுறி வாரக்கு சில நேரம் நிறைய அவச ஆகலாம். அல்லது இப்போ எனக்கு இன்றைய கொலரா இருக்குன்னாலும் எனக்கு இப்போ தெரியும், 2-3 நாளை பிறகு கூட அது காட்டிக்கொள்ளும். இப்போ நாங்கள் அந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். கொலரா இருக்கன்ற விஷயத்தில் சரியான அறிகுறியில் கவனமாக இருக்கணும். ஒன்று வந்து வயிற்று உழைவு இருக்கும். வயிறு உழைஞ்சுழைஞ்சு பெரியாரதன்மை. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆள் மோஷன் என்ன கடைசி ஒரு 2 இல்லை 3 தரம் போகலாம். அதுக்கு மேலே போகுதுன்னா அது அப்சர்வேஷனாக இருக்க வேணும், பார்க்க வேணும். எல்லாம் இருந்தால் சரியான சோர்வாக இருக்குது, பசி உணர்வு இல்லை, தூக்கம் இல்லை, வயிற்றுக்குள்ளே நோகுதுன்னு இருக்கிறது. அப்படியான அறிகுறிகளில் வந்து நாங்கள் கவனம் செலுத்த வேணும். இப்படி ஏன் வருதுன்னா அலர்ட் ஆக வேணும். எனக்கு வளமைக்கு மாற மோஷன் போகுதுன்னா நான் பார்க்கத்தான் வேணும். அதுக்கு அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் நான் மெலப்பரிசோதனை செய்து கொள்ளலாம். மெலப்பரிசோதனையில் கட்டாயம் காட்டும் கொலரா இருக்கிறதுக்கான அறிகுறியோ இல்லை உங்களுக்கு கொலரா இருக்கும்ன்றதை நாங்கள் அந்த பரிசோதனை கூடாக அறிஞ்சு கொள்ளலாம். சரி நேர்களே, இந்த காலரா நோய் இருக்கிறவங்க வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் தென்படும், இந்த அறிகுறிகள் தென்படும் போது இவ்வாறான விஷயங்கள் வந்து மேற்கொள்ளணும், இந்த அறிகுறிகள் தென்பட்டதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களை தனிமைப்படுத்தி கொள்வது ரொம்பவுமே நல்லதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தா, குறிப்பாக சொன்னால் இன்னொருத்தரிடமிருந்து இன்னொருத்தருக்கு ஒரு தொற்றுக்குரிய ஒரு நோயாக தான் வந்து இந்த காலரா என்று சொல்கிற இந்த நோய் வந்து இருக்குது. ஆகையால் நாங்களே வந்து எங்களை தனிமைப்படுத்தி கொண்டிருந்தால் இன்னொருவருக்கு இந்த நோயை நாங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுலேருந்து பாதுகாப்பாக இருக்கலாம். இன்னொருவர் வந்து இந்த நோயிலேருந்து தப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை எங்களால் உருவாக்கி கொள்ள முடியும்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்கும். அந்த மாதிரி என்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம், என்ன மாதிரியான உணவுகளை தவிர்த்து கொள்ளலாம், எவ்வாறான இடங்களுக்கு நாங்கள் பிரவகிக்கலாம், என்ன மாதிரியான விஷயங்களை நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய விஷயங்களை வந்து எங்களோட வந்து பகிர்ந்திருந்தார் அந்த டாக்டர். அது மட்டும் கிடையாது டாக்டர், குறிப்பாக காலரா என்ற இந்த நோய் வருதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு நோயினுடைய உடலில் இருக்கிற பட்சத்தில் வரும்னு சொல்லி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன மாதிரியான நோய்கள் இருக்கும்போது இது வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது? கொலரா கட்டாயம் இருக்கும்போது வரணும்ன்றது இல்லை. என்ன அதுன்ற பெரம்பல் வந்து இந்த உணவு மலம் அப்படியானதெல்லாம் பெறவுறது இல்லை. உங்களுக்கு அந்த லூஸ் மோஷன் டைப் நடுக இருக்குன்னு சொல்லி நீங்கள் உடம்பால் வீக்காக இருங்கன்னு சொன்னாலும் அப்படி வரலாம். சில பேருக்கு அந்த வயிற்று கடுப்பு, மெட்ட மோஷன் பொருளில் சிக்கல், மற்ற உடனே காய்ச்சல் வர தன்மையில், அடிக்கடி காய்ச்சலால் பிடிக்கிற தன்மையில், எதிர்ப்பு சக்தி குறைவான தன்மையில் அப்படியான இருக்கைக்குள்ளே நாங்கள் கட்டாயம் அதை கவனித்து கொள்ள வேணும். மெட்ட பிள்ளைகள பாவனை இப்போ எப்படி சொல்கிறேன், இப்போ நாங்கள் பிள்ளையை கொண்டே ஒரு கொஞ்சம் பின்தங்கின இடங்களில் வந்து ஸ்கூலுக்கோ அல்லது ஒரு படிக்கிறக்கோ நாங்கள் சேர்க்கைக்குள்ளே அந்த சூழலெல்லாம் பார்க்க வேணும். நெடுகையிலேயான் மெட்ட சாப்பாடு கடையில் மெயின்டைன் பண்ணுற முறையில், மெட்ட நெடுக பிள்ளைகள் ஜூஸி அடித்து ஐஸ் கட்டியை போட்டு குடிக்கிறது அப்படியான சில சந்தர்ப்பங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். எல்லாமே எங்கட கையிலான் இருக்குது. சில நோய்கள்லேருந்து நாங்கள் வராமல் வர்றதும் தப்பிச்சு கொள்வதும். அப்படியே சின்ன சின்ன நுணுக்கங்களை பார்த்தால் பெரும்பாலும் குழந்தைகளை கவனமாக வச்சுருக்க வேண்டிய நிலைமை. இந்த குழந்தைகளால் அந்த நீரிழப்பை வந்து அவைகளுக்கு வந்து அதை தக்க வச்சுக்கணும். அந்த நீரிழப்புக்கு நிகர அவைகளால் தண்ணி குடிக்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை குழந்தைகளுக்கு. நாங்கள் பெரியாக்கள் ஏதோ கஷ்டப்பட்டு குடிச்சிடுவோம். இப்போ சின்ன பிள்ளைலாம் நாங்கள் சரியான கேராக வச்சுருக்க வேண்டிய கட்டாயம். ஒரு நாளைக்கு அன்னளப்பா குடிக்கிற 3 லிட்டர் தண்ணிக்கு மேலாலேயே நாங்கள் தண்ணி குடிக்க வேணும். என்றால் அவ்வளோ நீரிழப்பு கூடி நீங்கள் கொலராவில் ஆக பாதிக்கப்பட்ட ஆக்களை பார்த்திங்கன்னா அந்த இப்படி ஸ்கின்னை தொட்டாலே இப்படி நிற்கிற அப்படி ஒரு நீரிழப்பு வரும். அதான் வந்து உடம்பில் உள்ள அவ்வளோ நீர்ச்சத்துமே வெளியேறியும் அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் வேணும். என்ற இதால் வந்து வேறு பிரச்சனைகள் வரும். நெடுக மெலம்போரால் இந்த பொட்டாசியம் பிரச்சனை, லெவல் பிரச்சனை இருக்கும், கிட்னியில் வர பிரச்சனை, ஃபில்ட்ரேஷன் பிரச்சனை இருக்குது. அப்படி எல்லாம் வரைக்குள்ள பிள்ளைகளுக்கு இதயத்தில் கூட பிரச்சனை வரக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. கொலராவை சரியாக மெயின்டைன் மீன்ஸ் அந்த முகாமைத்துவம் செய்யாடி சரியான சிகிச்சைக்கு உட்படுத்தாட்டி இப்படியான பிரச்சனைகள் சிறுநீரக இழப்பு வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பம், இறுதியில் மரணம் வரைக்கும் போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் மரணம் வரைக்குமே ஒரு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பமுடைய ஒரு நோயாக வந்து இந்த நோயை சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் கட்டாயம் வைத்தியசாலைக்கு சென்று தான் இந்த நோய்களை குணப்படுத்தணுமா, இல்லாட்டி வீட்டில் நாங்கள் ஏதாவது வைத்தியம் பார்க்கலாம்? வீட்டில் சரியான நாலேஜ் உள்ள ஒரு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். குழந்தையில இருந்தால் கட்டாயம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டீஹைட்ரேஷனுக்கு செலைன் மூலமோ ஏதோ ஒன்றாவையில் செய்து கொள்ளுவீங்க. இப்போ போய்ட்டு அம்மா பார்க்குறேன்னா பிள்ளைகள் அடம் பிடிச்சி தண்ணி குடிக்க ஆயினம், சாப்பிட ஆயினம், சொல்லு கேட்க மாட்டினம், ஹாஸ்பிட்டல் இருந்தால் அந்த ஓடருக்குள்ளே அப்படியே கட்டாயம் இருப்பினோம். அதுதான் உண்மையில் அட்மிட் பண்ணி வச்சு செய்கிறது. ஏன்னா ஒரு கட்டுக்குள்ளே நாங்கள் இருப்போம். வீட்டிலேருந்தா அங்கே இங்கே ஓடி திரிஞ்சு அடுத்த வைக்க நாங்கள் பிறப்பி விட்டுருவோம். மெட்ட அங்கத்தவர்களையும் பாதுகாக்கணும்னா ஹாஸ்பிட்டலில் நாடுறது நல்லது. நோய் இந்த நோய் வந்து இவ்வளவு ஒரு பாதிக்கத்தக்க அபாயகரமான ஒரு நோயாக இருக்குது தானே. இதற்கு நிரந்தர தீர்வுன்னு சொன்னால் என்னவாக இருக்குது? இதுக்கு வந்து தடுப்பூசி இருக்குது. அதை நாங்கள் போட்டுக்கொள்றதாலையும் வந்து கொலரா வராமல் தடுக்கலாம். தடுப்பூசி போட்டவுடனே வராதுன்ற ஒரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறதில்ல. நாங்கள் எங்களோட நடைமுறை வாழ்க்கையிலேயும் சில சுகாதார பழக்க வழக்கங்களை கடைப்பிடிச்சு கொள்ளணும். கட்டாயம் அந்த தடுப்பூசி ஏற்ற சிஸ்டம் கட்டாயம் இருக்குது. அது நாங்கள் செய்கிறதாலேயும் அதை கொண்டு வரலாம். மேட்டை வந்து இந்த குடிநீர்லேயும் வந்து சுத்தமானப்போ கொதிச்சு ஆறிய நீர் பருகிறது கட்டாயம் நல்லது. ஆனால் நாங்கள் இப்போ அந்த அதெல்லாம் விட்டு இப்போ இதுக்கு வந்துட்டோம். என்ன ஃபில்டர் பண்ணி நல்ல கனிவு போல் அகற்றிட்டு சும்மா தண்ணியை குடிக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம். இப்போ நாங்கள் குறிப்பாக பாடசாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான விழிப்புணர்வுகள் நிறையவே வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க வகுப்பறைகள் எல்லாம். அந்த சின்ன வயசுலேருந்தே பிள்ளைகளுக்கு வந்து என்னுடைய விழிப்புணர்வை வந்து கொடுத்துக்கொண்டோம். அந்த நர்சரியோ நாங்கள் சில எக்ஸிபிஷனில் போய்க்கெல்லாம் பார்க்குறோம். கொலரான்னு சொல்லி குட்டி குட்டி படங்கள் எல்லாம் ஒட்டி அதை ஒட்டி சின்ன பிள்ளைகளுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்குது. என்ன வடிவ கை கழுவணும், வாஷ்ரூம் போனால் வடிவை மெயின்டைன் பண்ணணும் வந்ததுக்காக. அது நீங்கள் சொல்கிற உண்மை. சின்ன வயசுலேயே அந்த விழிப்புணர்வு இருக்குது. அந்த சுகாதார அமைப்புகள் வந்து அதை நிறைய செய்துட்டு வரினம். அதால் பிள்ளைகளில் ஒரு கேர் இருக்குது. இல்லையன்னு இல்லை, முன்னைய காலங்களோட இப்போ பாதிக்கிற ஆக்களோ இறப்பு மரண விதங்கள் குறைவு. ஏண்டா அந்த அதுக்கான நாலேஜ் தடுப்பூசி முறையில் அப்படியான இருக்கிறபடியே பிள்ளைகள் வந்து அதுலேருந்து மீளினம். முன்னைய காலம்ண்டா அப்படி இந்த வசதியும் இல்லா நேரம் கடைசி கட்ட மரணம் வரைக்கும் போக வேண்டியதா. அதுக்கு உண்மையில் இப்போ நிறைய இந்த பூவண்ட சுகாதார திணைக்களம் அப்படியானவை எல்லாம் அதுக்கான விழிப்புணர்வுகளையும் செய்து தடுப்பூசிலையும் போட்டு சரியாக வச்சு கொள்றதால பிரச்சனைகள் வரக்கான சந்தர்ப்பங்கள் குறைய. அது மாதிரி இந்த பழங்களும் மெயின் இந்த ரோட்டோரங்களில் விற்கிற பழங்கள் நல்லா பழுத்துட்டுதுன்னு சொல்லி வாங்குறது. இப்போ பழுத்துட்டா அதில் இலையானவர்கள் எல்லாம் மொய்க்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ அந்த தோள்கள் எல்லாம் பார்த்து சரியான முறையில் வாங்கணும். பழம் சாப்பிடாட்டிலும் பரவாயில்ல. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மாம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்தால் தோலோடைய வந்து சாப்பிட்ற ஹேபிட் அப்படி இருக்குது. ஹேபிட் இருக்குது. தோலோட சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும். ஓ அந்த தோல் உண்மையில் தோல் சீவைக்குள்ள அதில் நிறைய அதில் வெளியிலேயும் போயிடும். அதில் சில உண்மையில் இருக்குது. இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுடு தண்ணியில் கழுவியோ இல்லை வெளியில் அதை வடிவ ரிமூவ் பண்ணியோ ஏதோ நிறைய முறையில் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா ஒரு முறையை ஃபாலோ பண்ணலாம். இப்போ சிலர் என்ன அதிலேயே வாங்கி அப்படியே சாப்பிட்றதானே. இப்போ அதில் என்ன தொட்டி இருக்குமான்னு தெரியாது. சரியாக தொட்டில் நுணுக்கமாக ஆராய்ஞ்சு அவங்களால ஒரு சாப்பாட்டையும் ஒரு இடத்துலையுமே வேண்டியில்லாத மாதிரி இருக்கும். இந்த அவ்வளோத்துக்கு பாக்டீரியாக்களின் பரவல் வேகமாக இருக்கும். சரி நேயர்களே, இன்றைய தினம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா காலரா நோய் சார்ந்த பல்வேறுபட்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்திருக்கிறோம். இது மாதிரி இன்னும் ஒரு வாரம் இன்னும் ஒரு அகத்திய நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரைகள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ரவிவர்மன் மைதிலி. நன்றி.